கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு, த்ரிஷா உள்ளிட்ட பலரும் நடித்த விண்ணை தாண்டி வருவாயா படம் 2010 வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. அதன் இரண்டாம் பாகம் தயாராக இருக்குன்னு பல ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. இந்த ஆண்டு கொரோனா காரணமாக எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்த நேரத்தில் கௌதம் மேனன் சிம்பு கூட்டணியில் கார்த்திக் டயல் செய்த என்கிற பேரில் 12 குறும்படம் ரிலீஸ் ஆச்சு. இது விண்ணை தாண்டி வருவாயா படத்துடைய இரண்டாம் பாகத்துக்கான முன்னோட்டம் போல இருப்பதா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க இருக்க புதிய படத்துக்கான வேலைகள் தொடங்க இருக்கு. ஐசரி கணேஷ் தயாரிப்பில் உருவாக இருக்கும் அந்த படத்துக்கு பிசி ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இந்த படத்துக்கு a.r.rahman இசையமைக்கிறார்னு சொல்லப்படுது. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, பிசி ஸ்ரீராம் ஒளிப்பதிவில் நடிக்கணும் அப்படிங்கிறது சிம்புவுடைய நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை இந்த படம் மூலம் கௌதம் மேனன் நிறைவேற்றி இருக்காரு. சிம்பு இப்போ மாநாடு மற்றும் மஃப்டி திரைப்படங்களில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. சுசீந்திரன் இயக்கத்தில் சிம்பு மற்றும் நிதி அகர்வால் நடிப்பில் உருவான ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க.